மதுரைக்கு வந்து சேர்ந்து தலைவர் அவர்களுடைய கட்டளைப்படி முரசொலி பத்திரிகை மதுரையிலே ஒன்று நிறுவ வேண்டும் அப்பா. நீ போய் அதை நடத்த நிர்வாகத்தை நீ பொறுப்பேற்றுக் கொள் என்று சொன்னார்கள். அதன்படி நான் மதுரைக்கு வந்தடைந்தேன். அன்றிலிருந்து நான் உங்களோடு ஒருவனாக இருந்து இந்த மதுரை மண்ணிலே மட்டுமல்ல தென் மாவட்டங்கள் முழுவதும் பல கழக தோழர்களுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவர் குடும்ப நிகழ்ச்சியானாலும் சரி, அவர் கட்சி நடத்திய நிகழ்ச்சியானாலும் சரி, அத்தனை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு உங்களோடு உறவுடாகிவிட்டேன். அதனால் என்னையும் உங்களையும் யாராலும் பிரிக்க முடியாது. என்னை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல துரோக சக்திகள் எல்லாம் சேர்ந்து கழகத்திலே இல்லாத பொல்லாததை எல்லாம் சொல்லும் பொதுச் செயலாளர் பேராசிரியர்களுக்கும் தெரியாமல் என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள். கட்சியை விட்டு நீக்கியோடு கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலமாகிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் உங்களோடு பழகியதற்கு பிறகு மாவட்ட கழக செயலாளர் தேர்தல், ஒன்றிய கழக செயலாளர் தேர்தல், அத்தனை தேர்தல்களிலும் நான் இந்த பகுதியில் உள்ள மாவட்டங்களில் எல்லாம் கலந்து கொண்டு நானும் ஒரு தொண்டனாகத்தான் உங்களோடு திரும்பினேன். தவிர எந்த ஒரு பதவிக்கோ அல்லது ஒரு ஒரு சிறிய பதவிக்கோ நான் ஆசைப்படவே இல்லை. இன்றைக்கும் சரி, நான் உங்களை நம்முடைய இந்த கோட்டை மதுரை கோட்டை எம்ஜிஆர் உடைய கோட்டையாக இருந்தது. அதை நமக்கு பல நேரங்களிலே பல சோதனைகள் எல்லாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கருப்பு துண்டு போட்டு சுற்றிக் கொண்டிருக்கின்றாரே ஒருவர், வைகோ அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து, கலைஞரை எதிர்த்து துரோகம் செய்து அப்பொழுது வெளியே சென்றார். அப்பொழுது உங்களை வழித்துத்தான் அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாவட்ட செயலாளர்கள் கூட வெளியே சென்றார். ஆனால் ஒரு தொண்டன் கூட வெளியே போகாத அளவிற்கு நீங்கள் எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கழகத்தை காப்பாற்றினீர்கள். அதையெல்லாம் என்னால் மறந்துவிட முடியாது. எத்தனையோ தேர்தல் நேரத்திலேயே என்னோடு சேர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு தந்திருக்கின்றீர்கள். என்னை 2001 கிட்டத்தட்ட மன்னிக்கவும் விருதுநகர் 30 விழாவிலே நடந்த நேரத்தில் என்னை கட்சியை விட்டு அப்பொழுது 2000 நீக்கினார்கள். நான் எந்த தவறும் செய்யவில்லை. வேண்டுமென்றே அந்த மாநாட்டிற்கு, அந்த 30 விழாவிற்கு சிலரை நான் இப்படி சட்டம் போட்டீங்கன்னா நான் பேசுறதே கேட்கறது. அந்த மாநாட்டிற்கு சிலரை செல்ல வேண்டாம் என்று நான் சொன்னேன் என்று ஒரு பொய்யை தலைவரிடம் சொல்லி அன்றைய தினமே என்னை கட்சியை விட்டு வெளியே அனுப்பினார்கள். ஆனால் தற்காலிகமாக தான் அன்றைய தினம் அனுப்பினார்கள். அந்த நேரத்திலே நமது மதுரையில் 2001 மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது. அந்த மாநகராட்சி தேர்தலில்
நம்முடைய ஆதரவாளர்கள் சொன்னார்கள், நாமும் போட்டி போடுவோம், நம்முடைய அணியின் சார்பாக போட்டி போடுவோம் என்று கிட்டத்தட்ட 10 பேரை நிறுத்தி அதில் 7 பேர் வெற்றி பெற செய்தேன் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. 7 பேர் வெற்றி அடைந்தாலும் ஆனால் அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் மெஜாரிட்டியை பெற்றது. உடனே என்னை அழைத்து திருப்பியும் கட்சியில் சேர்த்து கொண்டு நீங்கள் எப்படியாவது துணை மேயர் எலெக்ஷனில் நம்மளை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கலைஞர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். இங்கிருந்து அதுக்கு ஒரு சிபாரிசு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் சென்று அழகிரி நினைத்தால்தான் நாம் இங்கே துணை மேயரை பதவி அடையும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நமக்கு மெஜாரிட்டியே கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சின்னசாமியை துணை மேயர் தேர்தலுக்கு நிற்க வச்சோம். கிட்டத்தட்ட 72 வார்டில் 40 பேர் ஏடிஎம்கேல இருந்தாங்க, நம்மக்கிட்ட 32 பேர் தான் இருந்தோம். ஆனால் துணை மேயர் தேர்தலில் சின்னசாமியை வெற்றி பெற செய்தது நம்முடைய வெற்றி என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது. அதற்கெல்லாம் கிடைத்த அதற்கு பிறகு 2006 ஆண்டு நாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது பிடிஆர் அவர்கள் அமைச்சரானார்கள். பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கு நான் சென்னையிலே சொல்லிவிட்டு வந்தேன், நீங்கள் முதல் முதலாக அமைச்சர் பொறுப்பேற்று மதுரை வர இருக்கின்றீர்கள், உங்களுக்கு பெரிய வரவேற்பை கொடுக்க நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னோம். உடனே அதெல்லாம் எதுக்குப்பா, அதெல்லாம் வேண்டாம், நான் சாதாரண அமைச்சராக தானே வரேன், நான் சாதாரண பிடிஆரே வந்துட்டு போய், இல்லை இல்லை உங்களுக்கு நிச்சயமாக நான் வரவேற்பு கொடுப்பேன்னு சொன்னேன். ஆனால் வருவையிலே அவர் மரணமடைந்து விட்டார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிறகு அந்த நேரத்திலே ஒரு இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலிலே நம்முடைய தம்பி கௌஸ் பாட்சா அவர்கள் இன்று வெற்றி பெற்றார். அந்த வெற்றிக்கு நீங்களெல்லாம் உறுதுணையாக இருந்தீர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. அதுபோல மேற்கு தொகுதியில் கேஎஸ்கே ராஜேந்திரன் காங்கிரஸ் சார்பாக நிறுத்தப்பட்டார். நிச்சயமாக அங்கே அதிமுக தான் வெற்றி பெறும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதுவும் எம்ஜிஆர் நின்று ஜெயித்த தொகுதி. அந்த தொகுதியிலே கேஎஸ்கே ராஜேந்திரன் எம்ஜிஆர் வாங்கிய ஓட்டை விட அதிக ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றார் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இப்படி எத்தனையோ வெற்றிகள் நாம் பெற்றோம். அதைவிட பெரிய வெற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருமங்கலம் தேர்தல். திருமங்கலம் என்றால் இந்தியாவே பயப்படுகிறது, நீங்க அதுக்கு மேல சத்தம் போடுறீங்க. திருமங்கலத்தில் நீங்க நினைக்கிற மாதிரியோ மற்றவங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. திருமங்கலம் எலெக்ஷன்ல நான் வந்து கோச்சுக்கிட்டு இப்ப வெளியே இருந்தேன். அப்ப தலைவர் வந்து எங்க வீட்டில இருந்து எங்களுடைய மைத்துனர் என்னுடைய தங்கை கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் இப்பொழுது திமுகவினுடைய தலைவராக இருக்கின்றாரே ஸ்டாலின், அவர் எல்லோரும் வந்து என்னிடத்திலே மன்றாடி நீங்கள் தான் திருமங்கலத்திலே வேலை செய்ய வேண்டும், பணிபுரிய வேண்டும், இது தலைவர் விருப்பம் என்று சொன்னார்கள். நான் ஒத்துக்கொள்ளவில்லை, முடியாது, நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள், நான் வந்து வேலை செய்ய மாட்டேன், எப்படியாவது போங்கன்னு சொன்னேன். தலைவர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் செஞ்சு ஐபியிடம் ஐ பெரியசாமியிடம் விசாரிக்கிறார், என்ன ஒத்துக்கொண்டானா இல்லையா, ஒத்துக்கொண்டானா இல்லையா என்று. அப்புறம் மன்றாடி பிறகு நான் ஒத்துக்கொண்டேன். திருமங்கலத்தில் வேலை பார்க்கிறேன், நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு எல்லா உறுதுணையும் நம்முடைய கழகத்தோடர்கள் செய்வார்கள் என்பதை அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் சொன்னேன். பிறகு திருமங்கலம் தேர்தலும் வந்தது. வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்தேன். நிருபர்கள் அப்போது பேட்டி கேட்டார்கள், என்ன வெற்றி பெற்றுவீர்களா என்று. 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னேன். அதே 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அப்பொழுது வெற்றி பெற்றோம். ஆனால் என்ன சொன்னார்கள், பல மீடியாக்கள், பல பத்திரிகைக்காரர்கள், பல மீடியாக்கள் சொன்னாங்க திருமங்கலத்தில் ஒரு ஃபார்முலா பண்ணிட்டாரு. என்ன ஃபார்முலா பண்ண, எல்லாம் பணம் கொடுத்தாரு, 1,000 ரூபா கொடுத்தாரு, 2,000 ரூபா கொடுத்தாரு அப்படின்னு. யாருக்கு, நாங்கள் யாருக்குமே கொடுக்கலையே. எங்களுடைய உழைப்பு தான் அந்த வெற்றிக்கு காரணம்.
ஃபார்முலா என்ன என்ன ஃபார்முலா அந்த ஃபார்முலா பத்தி உங்களுக்கு தெரியுமா 1962 தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் தஞ்சாவூர் தேர்தலில் போட்டியிடுகின்றார் ஒரு பெரிய பணமுதலை பரிசுத்த நாடார் என்றோரை எதிர்த்து அப்பொழுது நாங்கள் எல்லாம் அங்கே சென்றிருக்கிறோம் நான் அப்போது சின்ன பையன் நானும் அப்போதே வேலை பார்த்தேன் எப்படி கலைஞர் எப்படி என்னென்ன கை எப்படி எப்படி எல்லாம் கையாள்றாரோ ஓட்டுவாங்க ராத்திரி ராத்திரி ஒரு மணிக்கு எழுந்து ரெண்டு மணிக்கு எழுந்து பூத்துக்கு போவார் அந்த பணியைத்தான் நாங்கள் இங்கே திருமங்கலத்திலே பார்த்து நம்முடைய கழகத்தினரை ஊக்கு வைத்து வெற்றி போட்டோமே தவிர ஃபார்முலா என்றால் அதுதான் ஃபார்முலா கலைஞருடைய உழைப்பு பெயர் தான் ஃபார்முலா என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதுபோல அடுத்த தேர்தல் திருச்செந்தூரில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது அதில் இப்படித்தான் அப்பொழுது திருமங்கலத்தில் மன்னிக்கவும் திருமங்கலத்தில் நான் வெற்றி பெற்ற பிறகு என்னை சென்னைக்கு அழைத்தார்கள் சென்னைக்கு அழைத்து எனக்கு பாராட்டு தெரிவிப்பது போல் எனக்கு ஏர்போர்ட்டில் பெரிய வரவேற்பு கொடுக்கறது எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா ஒரு பேர் ஒன்று செஞ்ச சதி இப்போ இருக்கிற தலைவர் சொன்னார் இருக்கிறார அவர் சொன்ன சதி சும்மா ஒரு 10 பேர் வரவேற்புக்கு எவ்வளோ பெரிய எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கோம் அன்னைக்கு திருமங்கலம் ஜெயிக்கலன்னா காங்கிரஸ் நம்மளை விட்டு போயிருக்கோம் 1900 ஆட்சியே நம்ம விட்டு கை போயிருக்கோம் அதை மறந்து விட்டார்கள் மறந்து 10 பேரை என்ன வரவேற்கிறதுக்கு விமான நிலையத்துக்கு அனுப்புனாங்க நான் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை நமது கழக நான் தலைவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றினோம் என்பதுதான் என்னுடைய மனதிலே அப்பொழுது இருந்தது உடனே தலைவர் அவர்கள் என்னை அழைத்து பொதுச் செயலாளரும் நானும் உனக்கு ஆணையிடுகிறோம் என்னப்பா என்று கேட்டேன் நீதான் இனிமேல் தென்மண்டலத்தினுடைய அமைப்பு செயலாளர் என்று ஆணையிட்டார் நான் உங்களுக்கு தொண்டனாக இருக்கத்தான் விரும்புகிறேன் தவிர பதவி எதிர்பார்த்து இந்த நான் திமுகவில் என்றைக்குமே இருந்ததில்லை இல்லப்பா உங்களுக்கு தெரியாதா நான் பதவி வேண்டும் என்று கணித்திருந்தால் எந்த பதவியும் உங்களிடம் கேட்டு வாங்கியிருக்கலாமே இந்த தென்மண்டல் அமைச்சாளர் என்னை போல் உழைப்பவருக்கு வேறு யாருக்காவது கொடுங்கள் என்று சொன்னேன் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை இது எங்களுடைய கட்டளை என்று சொன்னார் சரி அதுக்கப்புறம் எப்படி மேற முடியும் இன்னும் கொட்டுதுப்பா அதுக்கப்புறம் எப்படி மீற முடியும் பொதுச் செயலாளரும் ஆணை கலைஞருடைய ஆணை சரி நீ ஏற்றுக்கிட்டேன் இங்கே வந்து விமான நிலையத்தில் 10-15 மாவட்ட செயலாளர்கள் தென்மண்டல அமைப்பு செயலாளர்கள் ஒன்று வந்து பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க எல்லாம் நடிப்பு எல்லாம் நடித்தாங்க ஓஹோ இவர் வேகமாக வளர்ந்து வராரு இவர் எப்படியாவது அமுக்கணும் அப்படின்னு பல திட்டங்களை போட்டாங்க அப்புறம் அமைப்பு செயலாளர்னா அதுக்கப்புறம் 2009 திருச்செந்தூரில் எலெக்ஷன் வந்தது திருச்செந்தூரில் இப்படியே சொன்னேன் அனிதா ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்து விட்டு வெளியே வந்தார் நானும் அவரோடு தான் வந்தேன் அப்போது நான் தென்மண்டல அமைப்பு செயலாளர் தான் நான் சொன்னேன் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பார் என்று சொன்னார் 54,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இது நான் கழகத்திற்கு செய்த துரோகமா என்னை பாருங்கள் தென்மண்டல அமைப்பு செயலாளர் ஆன பிறகு நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் வந்தது 2009 நான் கூட மதுரையிலே போட்டியிட்டு என்னை நீங்கள் எல்லாம் வெற்றி பெற செய்தீர்கள் உங்களால் நான் அமைச்சரானேன் இந்த அமைச்சர் பதவியே வேண்டாம் என்று சொன்னேன் கலைஞரிடத்திலே வலுக்கட்ட மேக பொறுத்தி என்னை எனக்கு வழங்கினார்கள் ஆனால் 2009 நாம் வெற்றி பெற்ற 10 தொகுதிகளில் 9 தொகுதியை வெற்றி பெற செய்தோம் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் ஒரே ஒரு தொகுதி தென்காசியை மட்டும் காங்கிரஸ் அன்றைய தினம் வெற்றி வாய்ப்பை இழந்தது அந்த அதில் என்ன வேடிக்கை என்றால் முதலில் உதயசூரியன் ஜெயிச்சது மதுரையில் நான் தான் அது மட்டுமல்ல என்னுடைய சுற்றுப்பயணத்தின் பொழுது நான் சுற்றுப்பயணத்தின் பொழுது நாகர்கோவிலுக்கு சென்றேன் இங்கே கபிலன் கூட வந்திருக்கிறார் நாகர்கோவிலிருந்து அவருக்கும் தெரியும் நாகர்கோவிலே ஒரு என்னை ஊழியர் கூட்டத்திலே பல பேர் பல கேள்விகளை எழுப்பி எனக்கு எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயசூரியன் சின்னத்தை இந்த தொகுதிக்கு வாங்கி தாருங்கள் இது வரைக்கும் உதயசூரியன் இங்கே நின்றதே கிடையாது என்று சொன்னார்கள்
நான் அப்பொழுதே அவர்களுக்கு சபதம் செய்து கொடுத்தேன். நிச்சயமாக உதயசூரியன் தான் நாகர்கோயிலே நிற்கும், வெற்றி பெறும் என்று சொல்லி தலைவர்களா இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். நான் எப்படி காங்கிரஸ் கிட்ட போய் கேட்கறதுன்னு கேட்டார். நீங்க கேட்க வேணாம், நான் போய் காங்கிரஸ் கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிக்கிறேன்னு சொல்லி திருநெல்வேலியை அவங்களுக்கு கொடுத்துட்டு நாகர்கோயிலே நம்ம வாங்கணும், ரெண்டு இடத்துலையும் வெற்றி பெற்றோம். ஆகவே இதெல்லாம் நான் வந்து கழகத்துக்கு செய்த துரோகமா சொல்லுங்க. இன்னும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் எனக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசை. நேரம் போதாது, நீங்கள் எல்லாம் வெளியூருக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதெல்லாம். திருமங்கலம் தேர்தலிலே உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். திருமங்கலம் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மதிய உணவிற்காக நான் என்னுடைய தம்பி ஸ்டாலின், எம்ஆர்கே மந்திரியாக இருந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஐ பெரியசாமி, கே நேரு, பொன்முடி போன்றவர்கள்லாம் அந்த மதிய விருந்து என்னுடைய வீட்டிலே எல்லோரும் வந்தார்கள். எனக்கு இவர்கள் முன்கூட்டியே பேசி வந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. வந்து என்னிடத்தில், நீங்கள் எப்படியாவது தலைவரிடத்தில் சொல்லி தம்பி ஸ்டாலினுக்கு பொருளாளர் பதவி வாங்கித்தர வேண்டும் என்று சொன்னார். இது என்ன பெரிய விஷயம்? இது என்ன தலைவர்கிட்ட என்ன? நானா கேட்க போகிறேன்? அவருக்கு தானே கேட்க போகிறேன். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியல என்ன, நான் ஏதாவது பதவிக்கு ஆசைப்பட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தொலைபேசி எடுத்தேன். என்னடான்னு கேட்டார். ஒன்றும் இல்லைப்பா, ஸ்டாலினுக்கு வந்து நீங்கள் பொருளாளர் பதவி கொடுக்கணும்னு சொன்னார். அன்று மாலையே மாலை முரசில் பொருளாளர் ஸ்டாலின் வந்தது. ஏன் தெரியுமா? நான் தென்மண்டல அமைச்சராக ஆகிட்டலாம், அந்த பொறாமை, அதனால் அவர் பொருளாளர் ஆகும். எனக்கு ஈக்குவலாக இருக்கணுமா? நான் நினைக்கவே இல்லை அப்படி. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையை சொல்றேன். நான் பொய் சொல்ல எனக்கு பழக்கம் இல்லை, பொய் சொல்லவே தெரியாது எனக்கு. முதல்ல வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் பொய் சொல்லுவாங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன். திருமங்கலம் தொகுதியில் அன்னைக்கு ராத்திரி என் வீட்டில் தான் தம்பி ஸ்டாலின், அவருடைய மனைவி, இன்னொரு ரெண்டு பேர் வந்து விருந்துக்கு வந்தாங்க. வீட்டில் விருந்துன்னா அண்ணன் தம்பிக்குள்ள என்ன விருந்து, சாப்பிட வந்தாங்க. அப்பொழுது நான் சொன்னேன், நானும் சொன்னேன், என் மனைவியும் சேர்ந்து சொன்னாங்க, ஸ்டாலின், கலைஞர் அப்பாவுக்கு பிறகு நீ தான் எல்லாம், உனக்காக நான் எப்பொழுதும் பாடுபடுவேன் என்ற வார்த்தை. அந்த வார்த்தையை சொன்னேன். அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் இது நான் அண்ணா மீது கலைஞர் மீதான என்று சொல்கிறேன். இந்த வார்த்தையை சொன்னேனா இல்லை என்பது அவர் மறுக்க முடியுமா? இப்படியே சொன்னேன், நீ தான் எல்லாம், அடுத்த தலைவர் நீ தான், அடுத்த முதலமைச்சர் நீ தான், எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை. ஆனா அவர் ஏன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணார் எனக்கு தெரியும். நான் வந்து எனக்கே தெரியாம சில பேர் நீக்குவாங்க கட்சியில் தென்மண்டலத்தில், எனக்கே தெரியும் எத்தனை பேர் சேர்ப்பாங்க, இப்படியெல்லாம் பண்ணாங்க. அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. பிறகு நான் அமைச்சராகிவிட்டேன் என்ற ஒரு கடுப்பு அவர்களுக்கு. நான் அமைச்சரானவுடன் அந்த அந்தத்துக்கு அவர் வர வேண்டும் என்று நினைத்து நான் அமைச்சராக அடுத்த நாள் கலைஞருடைய பிறந்தநாள் பொறுப்பேற்று விட்டு கலைஞருடைய பிறந்தநாளுக்கு நான் டெல்லியிலிருந்தே வருகிறேன். டெல்லியிலிருந்தே வந்து தலைவர் சொல்றாரு, முதல்ல பெரியார் சிலைக்கு அண்ணா சமாதிக்கு போய் மலர்வழி அமைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற அண்ணா சிலைக்கு மூல மாலையை போட்டோம். போட்டுட்டோன்னு அப்போ வந்து உங்களை தலைவர் அழைக்கிறார், தனியாக பேச வேண்டுமாம் அப்படின்னு சொன்னார். என்ன என்கிட்ட என்ன தனியாக பேசுறது, என்னன்னே புரியல. இவ்வளோ பேர் இருக்கும் போது என்கிட்ட என்ன தனியாக பேசணும் அப்போ அப்பா கிட்ட அப்படின்னு. சரி உள்ளே போனேன், வாப்பா இங்கே என்ன என்ன விஷயம் அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, உன் தம்பி துணைமல்ல முதலமைச்சர் கேட்குறான், கொடுக்கலாமா? தாராளமாக கொடுங்க, இதில் ஏன் என்ன கேட்குறீங்கன்னு கேட்டேன். இது உங்கள் கட்சி, நீங்கள் வளர்த்த கட்சி, நீங்கள் வளர்த்த அறிவாலயத்தில் தான் நாங்களே நின்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கட்டும் அறிவாலயத்தில் தான் இங்கே நிற்கிறோம். எங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது.
நான் ஏதாவது பதவி கேட்டால் சொல்லுங்க. நான் எந்த உங்களிடம் மந்திரி பதவி கூட கேட்கவில்லை. நீங்களா பார்த்து என்னை மந்திரி ஆக்கினீர்கள், எம்பி ஆக்கினீர்கள். ஆனால் அந்த எம்பி பதவியை வைத்துக் கொண்டு, மந்திரி பதவியை வைத்துக் கொண்டு மக்களுக்காக நான் உழைத்தேன். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. இதெல்லாம் என்னை எதற்கு வந்து கட்சியில் வந்து நிற்கிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எந்த தப்பு செய்யலையே. இங்க கூட ஒரு தொண்டர் பேசினாரு, ஒரு நண்பர் பேசினாரு, அன்பு செல்வன் என்று நினைக்கிறேன், அன்பு செல்வன் என்று சொன்ன பேசினாரு, நான் தொண்டனுக்காக வாதாடினேன். கழகத்திலே தேர்தல், ஒன்றிய கழக தேர்தல், கிளைக்கழக தேர்தல், வட்டக்கழக தேர்தல் நடக்குது. ஒரு சில மாவட்டங்களில் வந்து உறுப்பினர் பாரம் பறிஞ்சிருக்காங்க. தெரியும் உங்களுக்கெல்லாம் உறுப்பினர் பாரம் பறியது எப்படின்னு. உறுப்பினர் பாரம் பறிகிறாங்க எப்படி தெரியுமா பறிஞ்சிருக்காங்க? இந்த வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, தேர்தலில் வாக்காளர் பட்டியல் வாங்குவோம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து, அந்த பட்டியலை அப்படியே உறுப்பினர் வாரம் போட்டு இவங்களே கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த சதி எனக்கு தெரிஞ்சுது. இப்படியெல்லாம் எதுக்கு மாவட்ட செயலாளர் ஆகணும்? ஜனநாயக முறைப்படி மாவட்ட செயலாளர் ஆகுங்க, இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆதாரத்தமாக ஆதாரத்தோடு கலைஞர்களோட காட்டினேன். கலைஞர் உடனே அப்பொழுது அமைப்பு செயலாளராக இருந்த கல்யாண சுந்தரை தழைத்து, என்னப்பா இதெல்லாம் அநியாயம், இப்படிலாம் நடக்குது, ஒழுங்காக சரி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னார். நான் அன்று இரவே நான் வந்து வெளிநாட்டுக்கு சென்று விட்டேன். தலைவர் எல்லாம் பார்த்துப்பார் என்ற நம்பிக்கையில் போயிட்டேன். ஆனால் தலைவரே இவங்க ஏமாற்றிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க. நான் வர்றதுக்கு முன்னே என்ன பண்ணாங்க, எனக்கு பிறந்த நாளுக்காக நம்முடைய மண்டனவருடைய நண்பர்கள் அன்பரசு இளங்கோ என்ற பெயர், இரண்டு பேரும் வந்து போஸ்டர் அடிச்சிருந்தாங்க. என்னன்னு, பொதுக்குழுவே வருக, இதுதான் இது என்ன தப்பு, என் பிறந்தநாள் அப்புறம் பொதுக்குழு அவங்க சொன்னால் வந்துட போகிறாங்களா, பொதுக்குழு பொதுக்குழுவே வருகன்னு போஸ்டர் உடனே அவங்கள கட்சியில் அது நீக்கு, இவங்கெல்லாம் சரி பண்ணி நீக்கினாங்க. உட்காருப்பா கேமரா மண்டை கிளாரிட்டி தான், உட்கார சொல்லுங்க. பொதுக்குழுவே வருகன்னு போஸ்ட் அடிச்சதுக்கு நீக்கமா? ஏன் உனக்கு அடிக்கலையா போஸ்டரு? வருங்கால முதல்வர் அப்படின்னு அடிக்கிறாங்களே, உன்னால் ஆக முடியவே இல்லையே. வருங்கால முதல்வர் மொத்தத்தில் போஸ்ட் அடிச்சு வச்சுக்கிட்டீங்கப்பா, எப்போ வந்தாலும் விட்டுறீங்க வருங்கால முதல்வர் வருங்கால முதல்வர்னு. நிச்சயமா கிடையாது. அது அதுக்காக நான் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படல, நீ கிடையாது அது உறுதி. முதல்வராக நீ வரவே முடியாது. என் ஆட்கள், என்னுடைய ஆதரவாளர்கள் உன்னை நிச்சயமாக விடமாட்டார்கள். ஆக இப்படியெல்லாம் சரி செய்து கலைஞரை நான் போய் சந்தித்தேன். 2011 நீக்கினதுக்கப்புறம் கலைஞர் நானும் என்னுடைய மனைவி என்னுடைய மகன் மூன்று பேரும் சந்தித்தோம். அப்போ கேட்டேன், என்னப்பா திருப்பி ஒன்று கட்சியில் சேர்த்துப்பீங்களா மாட்டீங்களான்னு. அப்போ ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இவங்க ஆட்டெல்லாம் அடங்கட்டும். எப்படி இவங்க ஆட்டெல்லாம் அடங்கட்டும், கொஞ்ச நாள் பொறுத்து ஒன்று சேர்த்துக்கிறேன்னார். அதுக்குள்ளே அவர் படுத்துட்டார். வேணும்னே பல குற்றச்சாட்டுகளை என் மீது சொல்லி, பல குற்றங்களை தயார் செய்து, அவரை அறிக்கை விட செய்து, அவரை பேட்டி கொடுக்க செய்து, என்னை அவமானப்படுத்தும்படியாக இவருடைய எண்ணத்தை எல்லாம் செஞ்சாங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். எத்தனை நாள் பொறுக்கிறது அப்படின்னு எண்ணி பார்த்தேன். 7 வருஷமாக சும்மா தான் இருந்தோம், இப்போவும் சும்மா தான் இருக்கோம். இப்போ இங்கே பல பேர் பேசியிருக்கீங்க, கட்சி ஆரம்பிங்க, நம்ம தான் திருப்பி வருவோம், உங்களுடைய தலைமை தான் வேணும், கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு சில பேர் பேசியிருக்காங்க. வேறு என்னென்னமோ சில கருத்துக்கள்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நல்ல முடிவாகவோ அல்லது கெட்ட முடிவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருங்க, எவ்வளோ இன்னும் சரியாக சொல்கிறேன். இவங்க 2016 வந்து எலெக்ஷனில் தலைவரை தலைவர் நிற்க மாட்டேன்னாரு. திருவாரூரில் நான் நிற்க போகிறதில்ல, வேண்டாம் என்னால் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னார். இவங்க கட்டாயப்படுத்தி
ஏன்னா இவர் முதல்வர் ஆகணும், தலைவர் முதல்வர் வேட்பாளர்னு சொன்னாதான் இவர் முதல்வர் ஆக முடியும் என்ற எண்ணத்தில் தலைவருக்கு தலைவரை கட்டாயப்படுத்தி நிற்க வைத்தார்கள். தலைவரால் பல கூட்டங்களிலே நீங்கள் டிவியில எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவர் பேசும்போது சில வார்த்தைகள் ரெண்டு தடவைலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அந்த உடல்நிலை அவர்கள் வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்தி நிற்க வைத்து அவரை பலகீனப்படுத்தினார்கள். நான் அதெல்லாம் வெளியே சொல்ல விரும்பலை, அதெல்லாம் பல விஷயம் இருக்கு. ஆகவே நீங்கள் வந்ததற்கு மிகவும் நன்றி. நல்ல முடிவாக நான் விரைவில் அறிவித்தாலும் அறிவிக்கலாம், அல்ல எந்த முடிவை இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறேன் கட்சிக்காரர்களுக்கு, எத்தனையோ பேரை மந்திரி ஆக்கியிருக்கிறேன், எவனுக்கும் நன்றி கிடையாது. எல்லாம் கூட சொல்ல மாட்டான் கலைஞரால. இன்னைக்கு எல்லாம் நீங்க எப்படி வந்திருக்கீங்க? நான் மாட்டவுக்கு பிரியாணிக்கு அனுபவம் Yeah.